வேதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 68 சங்கீதம் அதனுடைய 9 வசனம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 68:9. தேவனே சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர். இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். எவ்விதத்திலும் நாம் சம்பூரணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே நம்மை சுதந்திரமாக்கி கொண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. இழைத்து போன சுதந்திரம், நாம் எந்தெந்த பகுதியில் இழைத்திருக்கிறோம், எந்தெந்த பகுதி பலப்பட வேண்டும் என்பதை நம்மை சுதந்திரமாக்கி கொண்டவர் அறிவார். சம்பூரண மழையை பெய்ய பண்ணி கர்த்தர் திடப்படுத்துகிறார், அதாவது நிறைவாக்கி திருப்தியாக்கி திடப்படுத்துகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். அவர் நம்ம எப்படி மேய்க்கிறாராம், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே நம்மை கொண்டு போய் விடுகிறார். அவருடையவர்கள் திடமாய் இருக்க வேண்டும், புஷ்டியாய் பசுமையாய் இருக்க வேண்டும். மகா வறட்சியான காலத்திலும் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்க தேவன் தம்முடையவர்களை நித்தமும் நடத்துகிறார். ஆமென். கடந்த நாளிலே பாரப்பட்டு ஜெபிக்க வைத்தார். அந்த ஜெபத்தையே செய்தியாய் கொடுக்கும்படி ஆவியானவர் ஏவினார். எனவே இது ஒரு ஜெபம், ஜெபம். சம்பூரணம் என்று சொல்லும் போது எல்லார்ட்டையும் 2 கார் இருக்கு, என்கிட்ட 4 கார் இருக்கிறது என்பதல்ல. இருக்கிற நிலையில ஒரு நிறைவு அல்லது ஒரு திருப்தி, திருப்தி. படுத்துறங்கி விழி தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர், நீர் என்னை தாங்குவதால் தூங்குவே நிம்மதியா. இப்ப யார நிம்மதியா தூங்க வேண்டாம், அவன் படுத்துறங்கி விழித்தெழுவேன். யாருக்கு இங்க தூக்கம் வரும், அவன் அந்த ஒரு நிறைவு. மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறவர்களால் தூங்க முடியாது. பணம் இல்லாதவர்களுடைய எண்ணம் பணம் இருந்தால் தூங்கலாம் என்று. பணம் இருக்கிறவர்களை போய் பாருங்கள், ஒன்று வேண்டாம், சும்மா நைட்டில் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போய் பாருங்க, எவ்வளோ பேர் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு கொரோனா பயமும் கிடையாது, கொசு பயமும் கிடையாது, யாராவது இருக்கிறத தூக்கிட்டு போயிடுவாங்களான்னு பயமும் கிடையாது. நாம் நினைப்பதல்ல நிறைவுள்ள வாழ்க்கை என்பது, நாம் நினைப்பதல்ல நிம்மதி என்பது. நிம்மதி ஆமென் சமாதான காரணரால் மட்டுமே தர முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை நீர் சுதந்திரமாக்கி கொண்டிருப்பது உண்மையானால் என்னை சம்பூரணம் உள்ளவனாய் மாற்றவும் உங்களால் முடியும். ஆண்டவரே, கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தை சம்பூரணப்படுத்த, சம்பூரணம் உள்ளவர்களாய் மாற்ற தேவன் என்ன செய்கிறார்? 4:5 ரெண்டு வார்த்தைகளை சொல்லுகிறேன். அவர் வந்து விசாரிக்கிறார், வந்து விசாரிக்கிறார். அப்படி என்றால் அதை ஒரே வார்த்தையிலே நான் சொல்ல விரும்புகிறேன், அவருடைய பிரசனம், அவருடைய பிரசனம். போன வாரம் நம்மை சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாற்ற கர்த்தர் வசனம் தந்தார். இந்த வாரம் கர்த்தர் நம்மை சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாற்ற தம்முடைய பிரசன்னத்தை தருகிறார். ஆமென். தேங்க்யூ ஃபாதர். வசனம் தான் பசியாற்றும். தேங்க்யூ ஃபாதர். வசனம், பிரசன்னத்திலிருந்து வசனத்தை கேட்கிறவங்க திருப்தியா இருப்பாங்க. வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர்,
உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் வசனம் பிரசனம் நம்மை சம்பூரணம் உள்ளவர்களாக மாற்றும். பிரசனம் என்பது என்ன? அவர் இருப்பது. அவர் இருப்பதை நம்மளால பார்க்க முடியாது, ஆனால் அவர் இருப்பதை நம்மளால உணர முடியும். அவர் இருப்பதை உணரவில்லை, உணர முடியலன்னா நான் இன்னும் எதை ஃபீல் பண்ணல அப்படின்னா அவருடைய பிரசனத்தை நான் இன்னும் ஃபீல் பண்ணல. ஒன்று, நான் பிரசனத்துக்கு வெளியே இருக்கிறேன், இல்லது அவர் என்னை விட்டு தூரமாக இருக்கிறார். ஆமாம், நல்ல கவனிங்க. அந்த பிரசனத்தை உணர்ந்ததுனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய வலது பக்கத்தில் நான் அசைக்கப்படாதபடி இருக்கிறார். அவரை பார்க்க முடியாது, ஆனால் இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. அவருடைய பிரசனத்தை உணர்ந்ததுனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் என் வல பக்கத்தில் நிழல் போல, நம்ம நடக்கும்போது நிழல் கூட வர்றது போல கர்த்தர் கூட வருவதை அவன் ஃபீல் பண்ணுகிறான். நல்ல கவனிங்க, எவன் ஒருவன் பிரசனத்தை அனுபவிக்கிறானோ, எவன் ஒருவன் பிரசனத்தை உணர்கிறானோ, அவன் வாழ்க்கையை குறித்த நம்பிக்கை உண்டு, அவனுக்கு எதிர்காலத்தை குறித்த தைரியம் உண்டு. காரணம், இந்த தேவன் என் வல பக்கத்தில் எனக்கு நிழலா இருக்கிற இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் எனது தேவன், என்னுடைய மரண பரியந்தம் இந்த தேவன் என்னை நடத்துவார். பிரசனத்தை அனுபவிக்கணும், பிரசனத்தை உணரணும். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தையே தேடுங்கள், கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். அவருடைய சமூகத்திலே அதை தேடுங்கள், சமூகத்தை தேடணும். உங்க பிரசனம் வேணும் ஆண்டவரே. தேவன் இருப்பதை நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் தேவன் இருப்பதை நம்மால் அனுபவிக்க முடியும். யோவான் ஸ்நானன் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த போது இயேசு அங்க வந்துட்டார், ஆனா யோவானுக்கு பார்க்க முடியல, பட் ஃபீல் பண்ண முடிந்தது. எனவே சொல்கிறார், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் நிற்கிறார். அதுவரை விரியன் பாம்பு குட்டிகளே உங்களுக்கு ஐயோ, ஆமே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? பேசிட்டே இருக்கும் போதே பிரசனத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். அதன் பிறகு யோவான் எப்படி இயேசுவை பார்த்தான்? அவன் அவரை குறித்து இப்பொழுது பேச ஆரம்பிக்கிறான். எவன் ஒருவன் பிரசனத்தில் இருக்கிறானோ அவன் தன்னை குறித்து பேச மாட்டான். தன்னை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்துவான், அவரை எவ்வளவு உயர்த்த முடியுமோ உயர்த்துவான். எனவே சொல்லுகிறான், நான் எவ்வளவு வேணும் சிறுகவும், நீர் எவ்வளவு வேணும் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்பொழுது பேச ஆரம்பித்துக் கொண்டிருந்த போது வானம் திறக்கப்பட்டது. ஏற்கனவே தேவன் யோவான் இடத்திலே சொல்லியிருந்தார். யோவான் 1 அதிகாரம் படித்தால் தெரியும், தேவாவியானவர் யார் மேல் இறங்குகிறாரோ அவரே தேவ ஆட்டுக்குட்டி என்ன. அதுவரை சொல்லிக் கொண்டிருந்தார், நீங்கள் அறியாத ஒருவர் நிற்கிறார். இயேசு பக்கத்தில் தான் நின்றார், ஆனால் அவனால் பார்க்க முடியவில்லை, பட் ஃபீல் பண்ண முடிந்தது. எத்தனை பேருக்கு ஃபீல் பண்ண முடிகிறது? என்னால் அவரை பார்க்க முடியவில்லை, அவருடைய அழகான முகத்தை, அழகான கண்களை என்னால் பார்க்க முடியவில்லை, ஆனால் என்னால் ருசிக்க முடியும், என்னால் அனுபவிக்க முடியும், என்னால் உணர முடியும். என் வல பக்கத்தில், என் நிழலாய், என் தஞ்சமாய், எனக்கு அடைக்கலமாய், எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் என் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் இயேசுவின் மேல் வந்து இறங்கின போது அவன் கண்டுகொண்டான். எனவே சத்தமிட்டு சொன்னான், அதுவரை சொன்னான், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினாரோ அப்பொழுது அவரை கை காண்பித்து சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, யார் பிரசனத்தில் களி கூறுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துவார், அவர்கள் கண்கள் அவரை காணும். ஹல்லேலூயா. பிரசனம், அவருடைய பிரசனம் நம்மை நிறைவுள்ளவர்களாய் மாற்றும். கடந்த வாரத்தில் தாவீதுடைய ஜபமே எனக்குள் எழும்பி கொண்டிருந்தது, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும் ஆண்டவரே. பிரசனம் எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஆண்டவரே. உங்கள் பிரசனப்பா, உங்கள் பிரசனத்திலே நான் வச்சுக்கோங்கப்பா, கொஞ்சம் கூட நான் வெளியே வந்துடக்கூடாதப்பா, என் நிழல் கூட உங்கள் பிரசனத்தை விட்டு வெளியே வந்துடக்கூடாதுப்பான்னு சொல்லி ஆண்டவர் பாரப்படுத்தி ஜெபிக்க வைத்து கொண்டே இருந்தார். ஆமாம், கடந்த ஆமாம் சில நாட்களாக இப்படி ஜெபித்து கொண்டிருந்த போதே ஆவியிலே நான் ஏவப்பட்டேன். கர்த்தர் சபைக்கு இதை தான் சொல்ல விரும்புகிறார்,
வல்லமை எதிரியின் வல்லமை, எதிர்க்கிறவர்களின் வல்லமை. நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன், உமக்கு காத்திருப்பேன். என்ன நம்பிக்கையில் தாவீதை காத்திருக்கிறீங்கன்னு கேட்டா தாவீது சொல்லுவார், அவர் கிருபையினால் என்னை சந்திப்பார். அதன் அர்த்தம் என்ன? அந்த ஒரு சந்திப்பு போதும் நான் நிற்பேன், சத்துரு இல்லாமல் போய்விடுவார். ஒரே ஒரு என்கவுண்டர், அந்த பிரசன்னத்துக்காய் காத்திருக்கிற அனுபவம். ஆண்டவரே நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே மாறும். ஆண்டவரே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் ஓ ஃபாதர் ஏ மலரந்தரா கடரா ஜீசஸ், அப்படியே கைகளை உயர்த்தி நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே ஓரியாந்தரா ரிமலரோ ஆவியானவரே. சந்திப்பார், அவர் வருவார். இந்த எதிர்பார்ப்பு தாவீதை வெட்கப்பட்டு போக விடவில்லை. ஆமென். இப்படி பிரச்சனை நடுவிலிருந்து அத்தனை சங்கீதங்களையும் பாட வைத்தவர், எவ்வளவோ சங்கீதங்களை பாட வைத்தவர், பிரச்சனையிலிருந்தெல்லாம் வெளியே கொண்டு வந்து 18வது சங்கீதத்தை பாட வைத்தார். ஹல்லேலூயா. பிரச்சனைக்குள்ளிருந்தும் நம்மை பாட வைப்பார், பிரச்சனை முற்றுப்புள்ளி வைத்து நம்மை பாட வைப்பார். இன்னைக்கு உங்களை 59வது சங்கீதம் பாட வைக்கிறார்னா, நாளைக்கு உங்களை 18வது சங்கீதத்தை பாட வைப்பார். நல்ல கரங்களை தட்டி க்ளோரியா தரே மாமா சேகதரா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க, தெய்வ பிரசனம் அவர் இருந்தாலே போதும். ஆண்டவர் என்னுடைய எல்லையில எங்கேயாவது நீங்க உங்க நீ இருக்கிறீங்கிறத நான் உணர்ந்தாலே போதும். ஆண்டவரே என்னால பார்க்க முடியாதுப்பா, ஆனா நான் ஃபீல் பண்ணணும். ஒருத்தங்க வந்து என்கிட்ட கர்த்தர்வம் கூட இருக்கிற கர்த்தர்வம் கூட இருக்கிற சொல்லுறது இல்லை, ஆண்டவரே எனக்கு ஃபீல் ஆகணும். என்னை யாரோ சில சொல்லுங்க, என்னை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் இதுக்கு ஃபீல் ஆனதுனாலதான் சொல்றாரு, என் உட்காரதும் உட்காரதும் உங்களுக்கு தெரியும், நான் எழும்புனாலும் உங்களுக்கு தெரியும், நான் நடக்கிறதும் உங்களுக்கு தெரியும், நான் படுக்கிறதும் உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறதும் உங்களுக்கு தெரியும், நான் பேசுறதும் உங்களுக்கு தெரியும். உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்பா? ஆண்டவரே பல நாட்கள் நான் காடுகளில் இருந்தேன், பல நாட்கள் நான் குகைகளில் இருந்தேன், பல நாட்கள் நான் வனாந்திரத்தில் இருந்தேன், ஆனா எனக்கு காடும் பெருசா தெரியல, வனாந்திரமும் பெருசா தெரியல, குகையும் பெருசா தெரியல. காரணம், நான் அத்தனை நாளும் உம்முடைய பிரசன்னத்தில் இருந்தேன், உம்முடைய சட்டையின் மறைவில் இருந்தேன், உம்முடைய சட்டை நல்ல கரங்களை தட்டி ரிபாலரா கடரவா. ஆமென், 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 ஆமென். பிரச்சனத்தில் இல்லாதவர்களுக்கு காட்டில் கொண்டு விட்டுட்டாரே. ஆமென். பிரசனத்தில் இல்லாதவங்க என்ன வனாந்திரத்தில் நடத்துறாரே வாங்க, பிரசனத்தில் இல்லாதவங்க என்ன போய் குகையில விட்டுட்டாரு. பிரசனத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, தேவனே நீர் தேவன் தேடுவேன் ஆர்வம். வனாந்திரத்திலிருந்து பாடுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பிரசன்னத்தை ஆண்டவர் என்ன நீங்க எங்க வைக்கிறீங்கன்னு தெரியாதுப்பா, என்ன பிரசன்னத்தில் வச்சுக்கோங்க. அப்படி பிரசன்னம் ஒரு மரத்தை குறித்தாகிலும் நம்பிக்கை உண்டு. யோபுவின் புஸ்தகம் 14:7-9 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். ஒரு மரத்தை குறித்தாகும் நம்பிக்கை உண்டு நம்பிக்கை உண்டு அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும் திரும்ப வரும் அதின் இளங்கிளைகள் துளிர்க்கும் அதின் இளங்கிளைகள் துளிர்க்கும் அதின் வேர் அதனுடைய வேர் பழையதாகி பழையதாகி அதின் அடிக்கட்டை மண்ணிலே செத்து போனாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். மரம் துளிர்க்க தண்ணீர் வேணும். தண்ணீர் அந்த கருகுன வேறு சொல்லும், தண்ணி என் மேல போகலைனாலும் பரவாயில்ல, அதனுடைய வாசனையே போதும். சென்ட் ஆஃப் வாட்டர். ISV பைபிளில் இருக்கிறது பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். அதை நான் தியானித்தது அப்படி சொல்றேன், தண்ணீர் என் பக்கத்தில் ஓடுதுன்னு தெரிஞ்சாலே போதும், நான் துளிர் விடுவேன். என் எல்லைக்குள்ள என் ஆண்டவர் இருப்பதை நான் எந்த கணம் உணர்கிறேனோ அப்பொழுது எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். நான் கருகி போனாலும் நான் பழசாகி போனாலும் நான் துளிர் விடுவேன். தண்ணீரின் வாசனை போதும். தண்ணீர் மேல பாய்ந்து போன கூட கிடையாது, தண்ணீரின் வாசனையே போதும். ஹல்லேலூயா. சுகந்த வாசனையாய் நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்தவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த வாசனையை முகரும் போதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அபைட் இன் மீ, என் மேல சாஞ்சிக்கோ, என்னில் நிலைத்திரு, அப்படியே பிடிச்சு. உன் வாசனையை வைத்தல்ல நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறது, என் வாசனையை வைத்து நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறாய். என் எல்லைக்குள்ள இயேசு இருக்கணும், அவருடைய சமூகத்தை நாடுங்கள். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் தேவனால் நீதியையும் பெறுவான். அந்த நீதி தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரால் என் வாழ்க்கை துளிர்விடும், என் வாழ்க்கை துளிர்விடும். அப்படி என்றால் நம்முடைய ஏக்கமும் நம்முடைய எதிர்பார்ப்பும் எதுவா இருக்க வேண்டும் தெரியுமா? பிரசனம். ஆமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. பாடுங்க. ஆமே. முடியாததும் சாத்தியம் ஓ நீர் வந்தரதரா சாத்தியம் ஓ நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே. அப்பா உங்க பிரசன்னம் வேணாண்டவரே, உங்க பிரசன்னம் வேணாண்டவரே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஒரு 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 பிரசங்க மோடை விட்டு ஒரு பிரசன்ன மோடுக்குள்ள வந்துடுவோம். எனக்கு அந்த பிரசன்னம் நீங்க சந்திக்கணும்பா. என் ஃபேமிலி அதை டேஸ்ட் பண்ணணாண்டவரே. நீங்க இருப்பத சீஷர்கள் எருசலேமை நோக்கி இப்படி பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு முன்னாடி நடந்தாராம். கர்த்தர் முன்னாக போறதை அவங்க அறிந்ததும் அப்படி நடுக்கத்தோடு அவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவருடைய பிரசன்னம். ஒரு ஏழை விதவை, அவளுடைய மகன் மரித்து போகிறான். லூக்கா சுவிசேஷம் 7:7. நாயின் இன்னும் ஊருக்கு இயேசு கிறிஸ்து போகிறார், சீஷர்களும் வர்றாங்க. 12 வசனத்தை வாசிங்க. அவர் ஊரின் வாசலுக்கு ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது, நாயின் என்னும் ஊருடைய
என்ட்ரன்ஸுக்கு அவர் வராரு. அப்போ ஒரு டீம் என்ட்ரன்ஸை விட்டு வெளியே போறதுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. வாசிங்க. மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். ஒரே மகனாய் இருந்தான். அவளோ ஐம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி. எங்கே வைத்து? வாசல் சொல்லுங்க. வாசல், ஊருக்கு வாசல். இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்குள்ள என்டர் ஆகிறார். இவங்க அந்த ஊரை விட்டு வெளியே வராங்க. எதுக்கு வெளியே வராங்கன்னா, அந்த பையனை அடக்கம் பண்றதுக்கு. ஹல்லேலூயா. அந்த வாசல் இன்னும் அடுத்த ஸ்டெப்பை இவன் எடுத்து வைக்கிறான்னா, அத்தனை நம்பிக்கையும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மண்ணில் புதைக்கப்பட போகிறது. விதவை பெண், துணை யாரும் கிடையாது. பையனை மட்டும் நம்பி பையனுக்காக மட்டும் வாழ்ந்து கொண்டிருந்தவள். இப்ப பையன் மரித்து போய் விடுகிறான். அந்த ஊருக்குள்ள இருந்து புறப்பட்டு வாசலுக்கு சமீபமாய் வருகிறார்கள். வாசலோட எல்லாம் முடிகிறது. இந்த வாசலை தாண்டினா அவ வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறி. ஆமே, ஹல்லேலூயா. ஊராரெல்லாம் அவளோடு கூட போகிறார்கள். எதற்கு? புதைப்பதற்கு. புதைப்பதற்கு. அவளுடைய நம்பிக்கையை வாசலுக்கு வெளியே கொண்டு போய் புதைப்பதற்கு. அவளுடைய எதிர்காலத்தை வாசலுக்கு வெளியே கொண்டு போய் புதைப்பதற்கு. அவளுக்கு அவளுடைய சந்தோஷத்தை, அவளுடைய சமாதானத்தை எல்லாம் வாசலுக்கு வெளியே கொண்டு போய் புதைப்பதற்கு அழுது கொண்டு வருகிறாள். வாசலுக்கு சமீபமாய் வந்தபோது சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தருகிறவர், புலம்பலுக்கு பதிலாய் ஆனந்த களிப்பை உண்டு பண்ணுகிறவர், அவரும் வாசலுக்கு சமீபமாய் வருகிறார். இவங்கெல்லாம் அவளை கொண்டு வெளியே போகும்போது இதோ இயேசு உள்ள வருகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? இயேசுவோடு உள்ள சந்திப்பு, அந்த கணமே என்னுடைய கண்ணீர் களிப்பாய் மாறும். இயேசுவோடு உள்ள சந்திப்பு, அந்த கணமே என்னுடைய கண்ணீர் களிப்பாய் மாறும். அந்த தருணத்துக்காக அப்பா, இந்த தீபம் இன்னும் எரிஞ்சிட்டு இருக்க காரணம் அந்த நாள் உண்டு. நான் நம்புகிறேன் ஆண்டவரே, சந்திப்பேன் ஆண்டவரே. ஒரு ஸ்டெப் எடுத்து வாசலுக்கு வெளியே வைக்கும் போது இயேசு அடுத்த ஸ்டெப் எடுத்து வாசலுக்குள்ள வச்சுட்டு அப்படி திரும்பி பார்த்து சொல்றாரு, ஆளாத. ஏண்டவர் நான் அழக்கூடாது? என் பையன் மரித்து இருக்கிறான். எனக்கு வேற யாருமே கிடையாது. ஏன் ஆண்டவர் நான் அழக்கூடாது? நான் வந்துட்டேன்ல, இனி அழாதே. இதுக்கு முன்னாடி அழுவதற்கு நியாயம் இருக்கிறது. இத்தனை ஜனங்கள் வந்தார்கள், உன்னை அழாது என்று சொல்ல ஒருவரும் இல்லை. ஏன்? உன் சூழ்நிலை யாருக்கும் மாற்ற முடியாது. ஆனா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, என் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, கிருபையா என்னை சந்திப்பீராக, கிருபையா என்னை சந்திப்பீராக. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இன்னைக்கு நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்கன்னு தெரியல. உங்க கூட இருக்கிறவங்க ஒருவேளை உங்களுடைய நம்பிக்கையை சேர்த்து புதைக்கிறவர்களா இருக்கலாம். அவ்வளவுதான். என்ன நம்பிக்கையை புதைக்கிறது? என்ன இனி அவ்வளவுதான்ப்பா, இப்படி ஒரு வார்த்தை சொல்றதுன்னு அர்த்தம் என்ன? உன்னுடைய நம்பிக்கை அங்கே இனி காத்திருந்து பிரயோஜனம் இல்லை. நம்பிக்கையை புதைப்பதற்கல்ல. அவருடைய பெயர் என்ன தெரியுமா? விசுவாசத்தை துவக்குகிறவர். விசுவாசத்தை துவக்குகிறவர். அழாத தேவனோடு உள்ள சந்திப்பு, ஆமே, நம்முடைய கண்ணீரை துடைக்கும். அழுகையை மாற்றும், அழுகையை மாற்றும். இந்த சந்திப்புக்காக தான் சபை காத்திருக்கணும். இந்த சந்திப்புக்காக சபை வேங்கணும். அப்பா வாங்கப்பா. ஆமே, எனக்கு இது வேணும் ஆண்டவரே. 40 வருடம் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 7 அதிகாரம் அதனுடைய 36 வசனம். Thank you Father. இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்துக் கொண்டு வந்து, மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அங்கே இருந்து அழைத்துக் கொண்டு வந்து எகிப்து தேசத்திலே, எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். யாரு? மோசே. 40 இயர்ஸ்
நாற்பது வருஷமா வனாந்திரத்தில் என்ன செய்தானா? அற்புதங்களையும் அடையாளம். இதே மோசே இதற்கு முன்னாடி 40 வருஷம் வனாந்திரத்தில் சும்மா இருந்தான். எல்லாரும் சொல்லுங்க, சும்மா இருந்தான். எந்த சூழ்நிலையில் அவனால் எதுவும் செய்ய முடியாமல் இருந்ததோ அதே சூழ்நிலையில் அவனால் இப்பொழுது அற்புதம் நடக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கப்படுகிறது. இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? ஒரே ஒரு காரியம் நடந்துச்சு. என்ன? கர்த்தருடைய பர்வதத்திலே தேவனோடு ஒரு சந்திப்பு, தேவனோடு ஒரு சந்திப்பு, ஆண்டவரோடு ஒரு சந்திப்பு. தெய்வ பிரசன்னத்தை அவன் எப்பொழுது சந்தித்தானோ, அவன் எந்த சூழ்நிலையில எதுவுமே செய்ய முடியாம டம்மியா இருந்தானோ, டம்மியா இருந்தானோ, அதே சூழ்நிலையில கர்த்தர் அவனை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய சூழ்நிலை எதுவா இருக்கலாம், இன்னைக்கு கர்த்தர் ஜெபிக்க வைத்தபடினால என்னால் அது உறுதியா சொல்ல முடியும். பிரசன்னத்துக்காக ஏங்குங்கள். பிரசன்னம், பிரசன்னம் தேவ, ஆமென் ஆமென். பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்ம என்னைக்கு வரோமோ, எப்போ இருக்கிறோமோ, எப்போ அதை உணர ஆரம்பிக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை பூரணமாக்கப்படும், சம்பூரணமாக்கப்படும். பிரசன்னத்தை அனுபவிக்க, பிரசன்னத்தை ருசிக்க ஒரு மூணு காரியத்தை நான் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். அநேகம் இருந்தாலும் நேரம் இல்லாதபடியினாலே ஒரு மூன்று காரியங்களை நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பிரசன்னத்தை ருசிக்கணும். ஆதியாகமம் 18 அதிகாரத்தின் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 18:1-2 வசனங்கள். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். பிரசன்னத்தை ருசிக்க, தெய்வ பிரசன்னத்தை வரவேற்க நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், இந்த ஆபிரகாம் என்ன செய்தார் தெரியுமா? கண்களை ஏறெடுத்து பார்த்தான். யார் கண்களை ஏறெடுத்து பார்ப்பாங்க தெரியுமா? எதிர்பார்க்கிறவர்கள் கண்களை ஏறெடுப்பார்கள். புரியும்படி சொல்கிறேன். ஒருத்தங்க வாரேன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம வீட்டில் இருப்போம், ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டாலே நாம் போய் என்ன செய்வோம்? எத்தி பார்ப்போம். ஏன்னா வந்துட்டாங்களா, வந்துட்டாங்களா? ஏன் அப்படி எத்தி பார்க்குறோம் தெரியுமா? ஒரு நபரை குறித்த எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்கிறது. அவர் வருவார், அவர் வருவார், வருவார். எதிர்பார்ப்பு இருக்கிறவன் ஏறிட்டு பார்ப்பான். 75 வயசுல கூப்பிட்டார் ஆண்டவர். 99 வயது ஆகிறது. ஐஸ்வர்யவானானான், செல்வ சீமானானான், விசுவாச வீரனானான், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் ஒரு குறை அவனை தொடர்ந்து கொண்டே வந்தது. ஒரு குறை அவனை தொடர்ந்து கொண்டே வந்தது. ஹல்லேலூயா. அவன் என்ன செய்தான் தெரியுமா? குறையை உற்று பார்க்காமல், இந்த குறையை யாருக்கு நிறைவாக்க முடியுமோ அவரை எதிர்பார்த்து காத்திருந்தான். குறைய பார்த்துட்டு இருக்கல, இந்த குறையை யாருக்கு சரி செய்ய முடியும்? அவன் லோத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை, வேறு யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை. அவனுக்கு தெரியும், என்னை நம்ப பண்ணினவர், என்னை நம்ப பண்ணினவர். ஆமே. ஒருத்தங்க வராங்கன்னு சொன்னா, கணவர் வேலைக்கு போயிட்டு 5 வீட்டுக்கு வருவாங்க, கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா கண்கள் முழுவதும் வாசலை நோக்கி தான் இருக்கும். ஒரு சின்ன ஹார்ன் சவுண்டு கேட்டுனா போய் எத்தி பார்ப்போம். வெளியே யாராவது நடமாடுற சவுண்டு கேட்டுனா எத்தி பார்ப்பாங்க. எதுக்கு? எதிர்பார்ப்பு. டிலே ஆக 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 எதிர்பார்ப்பு அதிகரிக்கும்.
அபிரகாமே உன் வாழ்க்கையில இத்தனை காலம் தாமதத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? எதிர்பார்ப்பை அதிகரிக்க பண்ண. எதிர்பார்ப்பை அதிகரிக்க பண்ணுகிறவர் என்ன சொல்லுகிறா? நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ஆமே. நல்ல கவனமா கேளுங்க. பிரசன்னத்தை அனுபவிப்பவர்கள் யார் தெரியுமா? எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவர்கள். எதிர்பார்ப்போடு இருக்கணும். சர்ச் கூடி வரும்போது மாத்திரம் அல்ல, நம்முடைய ஜப அறையில், ஜப அறை என்று சொல்லும்போது சிலருக்கு பர்சனல் அறை இருக்கும், சிலருக்கு மொத்தமே ஒரு ரூம் தான் இருக்கும். நீ ஒரு இடத்துல உக்காந்து ஜபிப்பீங்கல்ல, அங்கே முழங்கால் போடும் போதோ உக்காரும் போதோ எதிர்பார்ப்போடு இருக்கணும். ஆண்டவரே இன்னைக்கு வருவீங்களா? ஆண்டவரே ஏன்னா ஆபிரகாமுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஒரே ஒரு சந்திப்பு போதும் ஆண்டவரே, இந்த குறை காணாமலே போயிடும் ஆண்டவரே. ஜீசஸ் நீர் வந்தா என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு மரத்தை குறித்து இவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கும்னா, சாதாரண தண்ணீரின் வாசனை அந்த மரத்தை திரும்ப துளிர்விட வைக்குமானால், நம்மை துளிர்விட பண்ண அனுப்பப்பட்டவர் பரிசுத்தாவியானவர், ஒரு நதி உண்டு அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். எது என்னோடு பேச வார்த்தை உங்களை நோக்கி வருதுனாலே அடுத்த அந்த சந்திப்புக்காக காத்திருக்கணும். ஆண்டவர் வந்து எப்பொழுது என்னை சந்திப்பாரோ அப்பொழுது அந்த வார்த்தை என்னில் நிறைவேறும். அந்த என்கவுண்டர், அந்த தேவனோடு உள்ள சந்திப்பு அது வரைக்கும் எதிர்பார்த்திருந்தான். வேதம் சொல்லுகிறது அவனுடைய சரீரம் செத்து போயிருந்துச்சான், அதை அவன் எண்ணவில்லை. ஏன்? அவர் மேல எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு. என் எதிர்பார்ப்பு நீங்க தானே, வேற யாரிடம் செல்வே, இம்மட்டும் நடத்தி நீரே, உம்மையே நம்பியுள்ளே. இன்னைக்கு எதிர்பார்ப்பு இல்லாதவர்கள் பிரசன்னத்தை அனுபவிப்பது ரொம்ப கடினம். ரெண்டு சீஷர்கள் எம்மாவூர் நோக்கி எருசலேமிலிருந்து புறப்பட்டார்கள். அவர்கள் இயேசு வருவார்னு கொஞ்சமும் எதிர்பார்க்கல, ஆனா இயேசுவை பத்தி பேசிட்டு போறாங்க. அவர்களோடு கூட இயேசு இருந்தும், இயேசு அவர்களோடு கூட நடந்தும், இயேசு அவர்களோடு கூட பேசியும் அவர்களால் அவரை உணர முடியவில்லை. ஆனால் எதிர்பார்ப்போடு கல்லறைக்கு முன்னாடி நின்று காத்துக்கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த மகதலேனா மரியாளை பார்த்து மரியாளே என்று அழைத்ததும் அவள் திரும்பி போதகரே என்று கூப்பிட்டாள். எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் வருகிறவன் தேவ பிரசன்னத்தை உணருவான். எதிர்பார்ப்போடு ஜெப அறையிலே தன்னை தாழ்த்துகிறவன் தேவ பிரசன்னத்தை உணருவான். என்ன எதிர்பார்ப்பு? ஆபிரகாமின் எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவரே இந்த குறை எனக்கு ரொம்ப வருஷமா தொடர்ந்துட்டு இருக்குப்பா, சில குறைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. நான் அதை கம்ப்ளைண்டா உங்க முன்னாடி வைக்கல, என்ன ஒரே ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணிட்டு போயிருங்க. என்ன ஒரே ஒரு வாட்டி என் ஃபேமிலியில வந்து விசிட் பண்ணிட்டு போயிருங்க. சில பலவீனங்கள், சில தாக்கங்கள், சில நுகத்தடிகள். நாங்க குடும்பமா இத்தனை வருடம் இந்த நிந்தையை சுமக்கிறோம், இத்தனை வருடம் இந்த போராட்டத்துக்குள்ள இருக்கிறோம். நாங்க இதை கம்ப்ளைண்டா உங்க முன்னாடி வைக்கலாண்டவரே, ஆனா ஒரு ரிக்வெஸ்ட் பண்றோம்ப்பா, ஒரே ஒரு முறை எங்களை வந்து விசிட் பண்ணுங்க ஆண்டவரே, ஒரே ஒரு முறை என் குடும்பத்தை வந்து விசிட் பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே ஒரு முறை விசிட் பண்ணுங்கப்பா, டோட்டலா சேஞ்ச் ஆகும் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே,
சரீரம் செத்து போனாலும் பரவாயில்ல, சாராளின் கற்பம் செத்து போனாலும் பரவாயில்ல, நீங்க ஒரே ஒரு முறை எங்களை வந்து விசிட் பண்ணீங்கன்னா வாக்கு தத்தம் எங்க கையில, வாக்கு தத்தம் கமான் சபையே ஆர்ப்பரி, ஒரே ஒரு முறை விசிட் பண்ணீங்கன்னா இந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவர்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. இந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவர்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா, இனி எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா, என் குடும்பத்தின் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடியலே கிடையாதா, இந்த நுகத்தடிக்குள்ளதான் நாங்க கடைசி வரை இருக்க வேண்டுமா, நான் இத்தனை காலம் ஆமேன் என்னுடைய கடைசி வரை நான் லோன் கட்டிட்டு இருக்கிறேன், கடன் வட்டி கட்டிட்டு இருக்கிறேன், என் பிள்ளையும் நீ சம்பாதிச்சு அதுதான் செய்யணுமா, எனக்கும் வாசல் திறக்கல என் பிள்ளைக்கும் வாசல் திறக்காதா, பல கண்ணீரோடு கேள்விகளோடு குழப்பங்களோடு இருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவர் சமூகத்தில் இவைகளை கம்ப்ளைண்டா வைக்காம ஒரு ரிக்வெஸ்ட் வை, ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணுங்க. ஆண்டவர் நீர் வந்தா கைகளை உயர்த்தி நான் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேற்றவாளன் அநேகரை தேற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு அந்த நீர் வந்தரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே என கேட்கிற அன்பு சகோதரா அன்பு சகோதரி, ஆண்டவர் வந்துட்டு பாய் சொல்லிட்டு போகல உட்கார்ந்துட்டார், உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறாரா, அவருடைய சந்திப்பு ரொம்ப பிரதானமா இருக்கும். என்ன தெரியுமா செய்வார், வாசல் நின்று பாய் சொல்ல மாட்டார், உள்ள வந்து உட்காருவார். காத்திருக்கிறவன் அனுபவிக்கிற பிரசனம் இந்த உலகம் கொடுத்தாலும் அது கிடைக்காது, இந்த உலகம் முழுவதையும் கொடுத்தாலும் தேவன் சமூகத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறவன் அனுபவிக்கிற பிரசனம், இந்த பிரசனத்தை தகப்பனே உம்முடைய சபை அனுபவிப்பதாக, மணிக்கூர் கணக்கா நாள் கணக்கா மாத கணக்காய் வருட கணக்காய் அனுபவிப்பார்களாக அனுபவிப்பார்களாக. காத்திருக்கிறவன் அனுபவிக்கிற பிரசனம், வயசு நூறானாலும் நீ காத்திருப்பது உண்மையானாக வந்து உட்கார்ந்துட்டார். ஆபிரகாம் சொல்ற, நான் கொஞ்சம் அப்பெல்லாம் சுட்டுட்டு வரேன், என்ன வேணாலும் செய்ய அவரை நான் வெயிட் பண்றேன், எனக்காக இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணல, நான் உனக்காக வெயிட் பண்ண மாட்டேன்னா போ போய் சுட்டுட்டு வா, அப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரா. சாரால் எங்கன்னு கேக்குறான், ஏன் ஆண்டவர் நான் திரும்பியும் வருவேன் திரும்பியும் வருவேன், அப்படிதான் இருக்கு வசனம், எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, நான் திரும்ப வருவேன், ரெண்டு முறை சொல்லுவார் திரும்ப வருவேன். என்னதின் அர்த்தம், எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவர்களை தான் அவர் திரும்ப திரும்ப விசிட் பண்ணுவார், அவர் திரும்ப திரும்ப விசிட் பண்ணுவார். ஒரு சந்திப்புக்காய் நீ காத்திருப்பாய், ஆனால் அவர் உன்னை திரும்ப திரும்ப சந்திப்பார், மீண்டும் மீண்டும் சந்திப்பார், நல்ல கரங்களை தட்டி எதிர்பார்ப்பு அதிகரிக்க அதிகரிக்க தேவனோடு உள்ள சந்திப்பு. நாம கேட்கிறோம் என்ன, ஒரே ஒரு விஷயம் சந்திங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அகைன் அண்ட் அகைன் நான் வருவேன் நான் வருவேன். ஹல்லேலூயா ஆமென், திரும்ப வருவேன், ஏ திரும்பி வருவேன் ஆபிரகாமே, வெயிட் பண்ண நான் வருவேன். ஆண்டவரே நீங்க ரொம்ப பிஸி ஆண்டவரே, நான் வருவேன் ஆபிரகாமே. நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீ போதுமே ஆவியானவரே. என்னுடைய மத்த சர்மன்ல நாலு பேஜ் அஞ்சு பேஜ் எழுதி வச்சிருப்பேன், இந்த சர்மன் வந்து ஒரு நாலு ரெண்டு பக்கத்துல ஒரு மொத்தம் ஒரு எட்டு பத்து லைன் தான் எழுதி இருக்கிறேன், ஏன்னா இது சர்மன் அல்ல இது ஜெபம். நம்முடைய எதிர்பார்ப்பு அதிகரிக்கட்டும், பிரச்சனை தலைக்கு மேல போகுதா, ஆண்டவரே வருவீங்களா ஆண்டவரே. நான் இதை தியானிக்கும் போது ஆண்டவர்கிட்ட வைத்த ஜெபம் என்ன தெரியுமா, என்னை ரொம்ப காக்க வச்சிடாதீங்க ஆண்டவரே, தாங்கிட மாட்டேன்ப்பா, என்ன
என்ன ரொம்ப வெயிட் பண்ண வச்சிராதீங்க. அப்பதான் ஆண்டவர் இந்த 400 விதவை சம்பவத்தை அப்படி கொண்டு வந்தார். முதல் சர்வீஸ்ல பேசல, பின்னாடி இருந்து வர்ஷிப் டைம்ல ஆண்டவருடைய பிரசன்னத்தை நினைச்சு அப்படி அழுதுட்டு இருக்கும் போது ஆண்டவர் அதை கொண்டு வரார். நீ அந்த வாசலை தாண்டதுக்குள்ள நான் வந்துடுவேன்டா. ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க தெரியுமா, சில வழி அனுப்பியோட வருவாங்க தெரியுமா, ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ள நான் வந்துடுவேன். உங்களை பார்க்க ஆசையா இருக்கு வருவீங்களா, ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ள நான் வந்துடுவேன். ஏமா நீ அந்த வாசலை தாண்டதுக்குள்ள அவரோட சந்திப்பா. ஓ டா பா கா தாரா, அந்த வாசலை தாண்டதுக்குள்ள அந்த ஊர் எல்லையை தாண்டதுக்குள்ள சில 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 லிமிட் இருக்குல்ல, சில லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல. எதை குறித்தும், எந்த ஒரு காரியத்தை குறித்தும் யா மனுஷனாலே அவனுக்கு ஒரு லிமிட்டுக்குள்ள தான் இருக்கிறான். அதை தாண்டினா அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை பெரிய கேள்விக்குறி. சில காரியங்கள் புரியாது பாருங்க, நம்ம நம்ம நினைவை தாண்டி ஓடிடும். கடந்த நாள் சென்னையில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்து அப்படி ரொம்ப அப்படி எனக்கு என்னால் நம்பவே முடியலை, ஜீரணிக்கவே முடியலை. ஒரு தூக்கில் தொங்கின தன் மகளை தூக்கு கயிறிலிருந்து இறக்கி தன் மடியில் வைத்து ஒரு தாய் எனக்கு ஃபோன் பண்றாங்க, பாஸ்டர் என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கயிறில் தொங்கிட்டு இருந்தா நான் எடுத்து என் மடியில் வச்சிருக்கிறேன். நான் கேட்டேன், உயிர் இருக்கிறான்னு கேட்டேன். இருக்கு பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. அப்படியே லவுட் ஸ்பீக்கர் போடுங்கன்னு சொன்னேன். வயசு என்னன்னு கேட்டேன், 12 வயசுனாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இன்ஸ்டாகிராமில் யார் கூடயும் சேட் பண்ணிட்டு இருந்ததை நான் கண்டிச்சிட்டேன் பாஸ்டர். சின் 12 வயசு, நான் எந்த கிளாஸ் தான் படிச்சுட்டு இருப்பா. நான் கண்டிச்சதை பார்த்து முதல்ல கையை அறுத்துட்டா பாஸ்டர், அதுலேருந்து கிருபையாக காப்பாற்றிட்டேன். இப்போ தூக்கில் ஃபேனில் தூக்க மாட்டி தொங்கிட்டு இருக்கிறா பாஸ்டர், பார்த்துட்டோம். நம்ம வந்து எட்டாத இடத்துல எங்கே, அதாவது எதுவுமே நம் அதான் சொன்னல, நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறாங்கன்னு வச்சு எதை வச்சாலுமே எல்லாமே ஒரு லிமிட் இருக்கு. அதை தாண்டிட்டான் அப்படி கொலாப்ஸ் ஆயிரும். செகண்ட் அட்டெம்ப்ட் டோட்டலாக குழம்பி போயிருக்கு. இனி சொல்யூஷன் என்ன, சொல்யூஷன் என்ன? சொல்யூஷன் ஒன்னே ஒன்று தான், அவர் வரணும். எல்லாத்துக்குமே என்ன கேட்குற யார், ஒருவேளை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்களான்னு தெரியல. இனி ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், சொல்யூஷன் இந்த பூமியில கிடைக்காது, கூகுள்ல தேடினாலும் கிடைக்காது. ஆனா அப்பா சமூகத்துல உண்டு, அப்பா பிரசன்னத்துல உண்டு, அவர் வந்தால் உண்டு. இந்த கடன் மாறுமா? அவர் வந்தா அந்த நுகத்தடி உடையும். இந்த நுகத்தடிய 18 வருஷமா ஒரு ஸ்திரீயை கட்டி வைத்து கூனியாக்கி இருக்கிறான். கூணர்ல கூண் இருக்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா, திடீர்னு இப்படி பெண்ட் ஆக மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா சார் கடன் ஏறும், திடீர்னு ஏறாது. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா. 18 வருஷம் கூனியா, ஆனா அவன் சர்ச்சுக்கு வரா. ஒவ்வொரு நியூ இயர்ல எல்லாரும் நிமிந்து ஆராதிக்கும் போது இந்த அம்மா மட்டும் இன்னும் குனிந்து, இன்னும் குனிந்து. போன வருஷம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுன்னு 10 பேர் சாட்சி சொல்லும் போது இவங்க மட்டும் இன்னும் கடன் ஏறி இருக்கு, இன்னும் பலவீனம் தான் இருக்கு. ஒரே ஒரு சந்திப்பு. சாத்தான் சிரிக்கிறான், 18 வருஷத்துல உன்னை நான் எப்படி ஆகிட்டேன் பாத்தியா. இயேசு வந்தார் 18 செகண்ட், 18 செகண்ட். நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த தேவனுடைய வல்லமை இன்னைக்கு குறையலன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாத்தானே, உனக்கு இவளை கூனியாக்க 18 வருஷம் தேவைப்படுது. அந்த ஸ்திரீக்கு தெரியும் ஒரே ஒரு நாள். எத்தனை பேர் நம்புறீங்க, இதே சபையில நான் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது என் நுகத்தடி உடையும் நாள் வரும், என் கட்டுகள் உடையும் நாள் வரும், என் வியாதி விலகும் நாள் வரும், என் சரித்திரம் மாறும் நாள் வரும், என் பலவீனம் மாறும் நாள் வரும், என் கடன் மாறும் நாள் வரும். நம்புறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல் யார் பாருங்கள். சாரா காடா ராபா சாரா. Thank you Holy Spirit. எதிர்பார்ப்போடு இருந்தான் பிரசன்னம்.
அருமையான ஒரு பாடலை பாடுவோம் நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா எனது ஆற்றல் எனது வலிமையும் அப்பா எனது ஆற்றல் நீர்தான் உயர்த்தி எனது அரணோ நீதான் எனது கோட்டையும் எனது அரணோ நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வான் ஓ நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா ஜீசஸ் ஜீசஸ் ஆமென் அநேக காரியங்களை நினைத்து நினைத்து பெரிய பாரத்தை தலையில சுமந்து கொண்டு இன்னைக்கு யாராவது வந்திருக்கிறீங்கன்னா எதிர்பார்ப்போடு இருங்க என்னை ரட்சிக்க எவ்வளவு ஆத்திரமாய் வந்தாரோ அதே போல இந்த வேதனையை மாற்ற அவர் வருவார் சந்திப்பா சந்திப்பா என்ன விசிட் பண்ண போகிறா இந்த 2021ல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை என் குடும்பத்தை விசிட் பண்ண போகிறார் நம்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருந்தான் எதிர்பார்ப்போடு இருந்தான் ரெண்டு காரியத்தை கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் பிரசன்னத்தை அனுபவிக்க ருசிக்க எதிர்பார்ப்போடு இருக்கணும் எதிர்பார்ப்பு வர்றதுக்கு தான் ஆண்டவர் வார்த்தையை தரார் வசனத்தை தரார் சிமியோன் என்கிற தேவ மனிதன் எருசலேமின் ஆறுதல் வர அவன் காத்திருக்க காரணம் நீ மேசியாவை காண்பாய் என பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார் லூக்கா 2வது அதிகாரத்தில் இருக்கிறார் அந்த வார்த்தை பெற்று கொண்டதுனால அவன் காத்திருந்தான் லூக்கா 2வது அதிகாரம் அதனுடைய 25 வாசிக்க வேண்டாம் காத்திருந்தான் நல்ல கவனமாக கேளுங்க ஆறுதல் யார் கொண்டு வரா யோசேப்பு மரியாளும் தங்கள் கைகளில் இயேசுவை கொண்டு வருகிறார்கள் சிமியோன் யோசேப்பை பார்த்தோ மரியாளை பார்த்தோ பிரமிப்படையவில்லை ஆனால் இயேசுவை பார்த்து சந்தோஷமடைந்தான் காரணம் அவன் எதற்கு காத்திருந்தானோ அது இயேசுவின் இடத்துல இருக்கிறது ஒரே சந்திப்பு தான் சிமியோன் இந்த ஒரு சந்திப்புக்காக எவ்வளவு நாள் வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்த தீபத்தை சிமியோன் இப்ப சொல்ல இப்பொழுது முதல் அடியனை சமாதானத்தோடு போக விடுவேன் சிலர் தெரியும் ஆமென் கடந்த நாளில் ஒரு சகோதரி தன்னுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் ஹாஸ்பிட்டலில் போன போது டாக்டர்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் இது பண்ணி பார்க்கணும்னு சொன்னதும் அவர்களுக்கு பயப்பட ஆரம்பித்தார்கள் எதை நினைச்சு பயந்தா அங்கே தெரியுமா ஐயோ எனக்கு எதாவது ஆயிருமோன்னு இல்லை என் பிள்ளைங்களுக்கு எனக்கு அப்புறம் அப்படின்னு யோசித்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு அநேகருடைய பயம் அதுதான் நான் எப்படியாவது வாழ்ந்துடணும்னு இல்லை ஆண்டவர் என் பிள்ளைங்க வாழ்க்கையை நான் பார்க்கணும் ஆண்டவரே அதுவரையாவது என்னை வச்சிருக்கணும் ஆண்டவரே அநேகருடைய ஜபம் அநேகருடைய அநேகர் பயம் தனிமையாக இருக்கும் போதோ கூட பயம் இல்லாமல் இருந்தாங்க ஆனால் குடும்பம் பிள்ளைங்கன்னு வர வர ஒரு பயமும் வர ஆரம்பிச்சிட்டு ஆமாம் இந்த பயத்துக்கு சொல்யூஷன் என்ன தாவீது சொல்லுகிறான் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் நல்ல கவனமாக கேளுங்க கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக ஆமென் ஆண்டவரே அப்போ நான் எப்படி இந்த சூழ்நிலையிலும் வாழ்வது இந்த சூழ்நிலையிலே நம்மை வாழ வைக்கிறது தான் இந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை என்னோடு பேசினவர் என்னை விசிட் பண்ணுவார் அவர் என்னை விசிட் பண்ணுவார் அன்னைக்கு டோட்டலா சேஞ்ச் ஆகும் எல்லாத்தையும் மாற்ற போகிறார் எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க
இன்னைக்கு நீங்க அந்த ரங்கத்துல நிறைய காரியங்களை வச்சிட்டு இருக்கீங்க. வெள்ளிய ரங்கமா கர்த்தர் இத சொல்லி உங்களை சாட்சி சொல்ல வைப்பார். ஹalleluya. ஆமென். ரிசீவ் பண்ணவா. எதிர்பார்ப்போடு இருங்க. ஆண்டவர் வருவார். ஆண்டவர் வருவார். ஜெபிக்கும் போதும் பைபிள் படிக்கும் போதும் சர்ச்சுக்கு வரும்போதும் எங்கே போகும்போதும் என்ன அந்த எதிர்பார்ப்பு நஷ்டமாயிடக்கூடாது. மனுஷங்களெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. சிலர் பாருங்க, சில தேவைக்காக சிலர்கிட்ட சொல்லியிருப்போம். அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஃபோன் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த ஃபோனை வைக்கிறதுக்காக கால் பண்ணுறோன்னு சொல்லுவோம். நம்ம என்ன செய்வோம்? அந்த ஃபோன் வரோன்னு ஃபோனை பக்கத்துலேயே வச்சுட்டு இருப்போம். என்ன ஃபோன் வந்தாலும் அவங்களான்னு பார்ப்போம். சில நேரத்தில் அவசரத்துக்கு டாய்லெட் போனாலும் ஃபோனையும் தூக்கிட்டு போவோம். ஏன் தெரியுமா? அந்த டைம் கூட்டுறக்கூடாதுன்னு. இதெல்லாம் ஏமாற்றத்தை கொடுக்கும். இப்படி எதிர்பார்க்குறோமே, பொய்ன்னு தெரிஞ்சும் எதிர்பார்க்குறோமே. சிலர் செய்ய மாட்டேன்னு முறிச்சு பேச மாட்டாங்க, பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. பார்க்குறேன்னு என்ன அர்த்தம்? நான் பார்க்க மாட்டேன்னு அர்த்தம். ஏதாவது இருக்கு அவங்களுக்கு தருவீங்களா? நான் ஒன்று பார்த்துட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி பார்த்துட்டு கூப்பிடணுமா? ஆனாலும் நம்புவோம். எங்க பார்க்குறேன்னு சொன்னாங்களே அப்படின்னு நம்புவோம். நம்பி ஃபோனை எந்த யார் ஃபோன் கஸ்டமர் கேர்லேருந்து வந்தாலும் அவர் தான் கூப்பிடுறாருன்னு பார்ப்போம். இந்த எதிர்பார்ப்பெல்லாம் இத்தனை காலம் ஏமாற்றத்தையும் வேதனையும் தானே கொடுத்தது. இனி எதிர்பார்ப்பு மனுஷன் மேல வைக்காதீங்க. தேவன் யாரை கொண்டு உங்களுக்கு காரியத்தை நடத்த சித்தமா இருக்கிறாரோ நீங்க அவரை பாருங்க, மீதி எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். அனனியா வீட்டில் போய் சவுல் கதவை தட்டவில்லை. தயவு செய்து என் தலையில கை வச்சு ஜோம் பண்ணுங்க, கேட்கல. சவுல் கர்த்தரை பார்த்தான். கர்த்தர் அனனியாவை பிடித்தார். போ, முடியாது, போ, என் பிள்ளைக்கு நான் தரிசனம் கொடுத்துட்டேன், நீ வருவேன்னு போயிரு. பார்க்க வேண்டியவரை பாருங்க, மீதி எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் கண்கள் அவரை மட்டும் நோக்கி இருக்குமானால் உங்கள் வாயிலிருந்து சொல்ல வைப்பார், யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரசன்னத்தை அனுபவிக்க எதிர்பார்ப்பு அதிகரிக்கணும். பிரசன்னத்தை அனுபவிக்க செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் ஆதியாகமம் 32:24 ஓசியா 12:4, இது ரெண்டையும் சேர்த்து வாசிங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்து. இனி ஓசியா 12:4 வாசிங்க. Thank you Holy Spirit. அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். நான் இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். பிரசன்னத்தை அனுபவிக்க முடியலையா? விழுந்துரும். நாட்டு சமத்துல அழனும், அழனும். ஒரு தேவ பிள்ளையினுடைய மிகப்பெரிய வேதனை பார்வோனின் சாட்டை அடி அல்ல, பிரசனம் நஷ்டப்படுவதே. ஒரு வேதனை பெருகும் போது, ஒரு வியாதி பெருகும் போது, ஒரு பிரச்சனை அதிகரிக்கும் போது, ஒரு நெருக்க வரும்போது எவ்வளவு எவ்வளவு அழுறோம். ஆண்டவர் நமக்கு பிரசனத்தை உணர்ந்து எவ்வளவு நாளாச்சு ஆண்டவர், அழுறோமா? யாக்கோபு உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறான். ஏன் அழுதும் தெரியுமா? 20 வருஷம் மாடு மாதிரி உழைக்கிறோம், ஏமாற்றப்பட்டு வாழ்க்கையில் ஒரு வெறுமை. குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருந்தோம், ஒரு நிம்மதி இல்லை. உழைப்புன்னு அவ்வளோ உழைப்பு போட்டான், அப்படி உழைத்தும் அவனை ஏமாற்றுக்காரனாய்தான். ஆனால் திருடிட்டு இல்லை அப்படின்னு தான் சொன்னான்மா. எப்படி இருக்கும்? அப்ப நான் யாருக்கு வேண்டி உழைக்கிறேன்? நான் யாருக்கு வேண்டி வாழ்றேன்? சகோதரன் என்னன்னா என்ன பகையாவே பார்த்து 400 பேரோட எதிர்கொண்டு வருகிறான். இப்ப என் வாழ்க்கை ஒரு அர்த்தமே இல்லையா ஆண்டவரே? நான் வாழ்வதற்கு நான் இவ்வளவு நான் சும்மா இருக்கல ஆண்டவரே, நான் உழைக்கிற ஆண்டவரே, ஒரு அர்த்தமும் இல்லையா ஆண்டவரே? ஃபேமிலி எல்லாம் யாபோ காட்டின் மறுகரையில விட்டுட்டு இங்க வந்து உக்காந்துட்டு அழ ஆரம்பிக்கிறான். எத்தனை யசூரனாய் மாற்றுகிறவர் என் ஆண்டவர். யாக்கோபுக்கு அதுவரை இருந்த பெயர் என்ன தெரியுமா? எத்தன், ஏமாற்றுக்காரன். ஆனால் மோசே கொண்டு இஸ்ரவேலரை குறித்து சொல்லும் போது
யஷூரனுடைய தேவனை போல ஒரு தேவன் இல்லை. யார் இந்த யஷூரன்? இஸ்ரவேல். யார் இந்த இஸ்ரவேல்? யாக்கோபு. யஷூரன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அப்ரைட் ஒன், உத்தமன். ஒரு சந்திப்பு எத்தனை உத்தமனாயிற்று. அவன் எப்பொழுது மாற்றப்பட்டானோ அதன் பிறகு நடந்தது என்ன தெரியுமா? யாருக்கு முன்னாடி நிற்க முடியாமல் ஊரை விட்டு ஓடினானோ அவனுக்கு முன்பதாக வந்து நிற்கிறான். ஆமென். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவாய். காரணம், அவன் பிரசன்னத்தோடு வருகிறான், அவன் தலைக்கல்லோடு வருகிறான். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும். ஆனால் பிரசன்னம் மாற்றும். இஸ்ரவேலாய் மாட்டுச்சு, யஷூரனா மாட்டுச்சு. ஹல்லேலூயா. எத்தன் உத்தமனாக சித்தம் கொண்ட என் இயேசையா. ஆமே, பாடுனா நேரம் இல்லை. ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்து பாடிட்டே இருக்கலாம். கர்த்தர் நல்லவர். யஷூர். அப்போ இந்த மாற்றம் எப்பொழுது கிடைக்கும்? இயேசு வந்தால் கிடைக்கும். அவனால் அனுபவிக்க முடியாததும் அவன் அழ ஆரம்பிக்கிறான். அழுது கெஞ்சிர நல்ல கவனிங்க. பிரசனத்தை, அதாவது தேவன் கூட இருக்கிறத உணர முடியலனால நம்மளால பிரசனத்தை ஃபீல் பண்ண முடியல. அதுதான் அர்த்தம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவர் என்னோடு கூட இருக்கிறீர், கூட இருக்கிறீர்ன்னு உணர்ந்ததுனால தான் தாவீதுக்கு பயம் இல்லை. கூட இருக்கிறது நமக்கு தெரியாம இருந்தா ஆண்டவரை வச்சுட்டே நம்ம பயப்படுவோம். அப்ப ஆண்டவர், என்னால ஏன் அனுபவிக்க முடியல? ஆண்டவரை கூட நான் தனி ஆண்டவரே. அவன் பிந்தி தனித்திருந்தான், அழுது கெஞ்சிரான். என கேக்குற ஒவ்வொருவருக்கும் சொல்ற, பிரசன்னத்தை அனுபவிக்க முடியலன்னா விழுந்துருங்க ஆண்டவர் சமூகத்துல. எரிகோவை ஜெயித்து விட்டு ஆயி பட்டணத்துல தோற்று விட்டு, தோற்ற செய்தி கேட்டதும் யோசுவா வஸ்திரத்தை கிழித்து விழுந்து கிடக்கிறான். தேவன் வந்து அவனை தொடு மட்டும் அவன் எழும்பவில்லை. ஏன்? பிரசன்னம் நஷ்டமாயிட்டு. ஓப்னி பினேகாஸ் மரித்து உடன்படிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டதும் ஏலியின் மருமகள் அப்பொழுதுதான் பிள்ளை பெறுகிறாள். கணவன் மரித்து விட்டான். செய்தி வருகிறது, உன் கணவன் மரித்து விட்டான். அமைதியா இருக்கிறாள். உனக்கு குழந்தை பிறந்தாச்சு. அமைதியா இருக்கிறாள். அடுத்த வார்த்தை கேட்கிறாள், உடன்படிக்கப்பட்டு போயிட்டு. அவன் சொல்ற, மகிமை போயிட்டு. எது இல்லைனாலும் வாழலாம், யார் இல்லைனாலும் வாழலாம், பிரச்சனை இல்லைன்னா வாழ முடியாது. மகிமை போயிட்டே, பிரச்சனை போயிட்டே. குடும்பத்தை விட்டு பிரச்சனை போச்சுன்னா அழனும் சகோதரா, அழனும் சகோதரி. உங்க வீட்டுல எல்லாம் ரெகுலர், எல்லா பிரேயர் எல்லாம் இருக்கலாம். வீட்டுல தெய்வ பிரசன்னம் இருக்கிறதா? கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறதா? கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்தா இல்லையா? யாக்கோபு போல தனித்திருந்து அழுது பழகு. மற்றவங்களுக்கு தெரியாது, ராகேலுக்கு தெரியாது, லேயாளுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. அவங்களெல்லாம் சேஃபா விட்டுட்டு, அவங்கெல்லாம் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது யாக்கோபு மட்டும் நைட்டு எழுப்பி இருந்தாளுரா, ஆண்டவரே உங்க பிரஷர், நான் உங்களை விட மாட்டேன். ஆண்டவரே நான் உங்களை விட மாட்டேன்ப்பா. எல்லாரும் தூங்கும் போது நீயும் தூங்காத, உன் வீட்டுல தெய்வ பிரசனம் இல்லைன்னா உன் தூக்கத்தை மாட்டி வைத்து எழும்பி இருந்து அழு. ரா காலத்துல அழு. தெய்வ பிரசனம் இல்லைன்னா ஏசாவின் கை உன் மேல வரும். அவன் மிருக குணம் உள்ளவன், இரக்கம் அறியாதவன். எங்கே அடிப்பான் தெரியாது. 400 பேரோடு படையெடுத்து வருகிறார். இந்த நேரத்தில் நீ கவனிக்க வேண்டியது ஏசாவின் பலம் அல்ல, உன் வீட்டின் மேல் கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறதா என்பதை பார். இல்லையா, உன் தூக்கத்தை மாற்றிவிட்டு தேவ சமூகத்தில் விழுந்தாளு. தேவ சமூகத்தில் விழுந்தாளு. அள ஒரு காலம் உண்டு. எங்கே நஷ்டமானது? ஆகார் தண்ணீர் இல்லைன்னு அழுதா. ஆபிரகாமின் சந்ததி பிரசன்னம் இல்லைன்னு அழணும். தண்ணீர் இல்ல, பணம் இல்ல, மாவு இல்லைன்னு அழுறதுக்கு நம்ம ஆகாரின் சந்ததி அல்ல.
இல்லாதவைகளை இருக்கிறதே போல வரவழைக்கிறவரை நான் ஆராதிக்கிறேன். அவர் இல்லை நான் அழுவேன். அப்ப நீங்க இல்லைன்னா என்னால தாங்க முடியாதுப்பா. ஏசா 400 இல்ல 4000 பேரோடு வரட்டும், நீர் என்னோடு இருந்தால் உம்மால நான் சேனைக்குள் பாய்வேன், உம்மால நான் மதிலை தாண்டுவேன். ஆண்டவரே ஜீசஸ் பிரசன்னத்தை அனுபவிக்க முடியலன்னு அழுகுறங்க. ஆண்டவரே எல்லாரும் வர்ஷிப் பண்றாங்க, நான் ஆண்டவரே சும்மா இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன அதோட வேல்யூ தெரியாம ஆராதனையில ஆராதிக்க முடியலன்னு மார்பில் அடித்து அழுங்கள். ஏன் ஆண்டவர் என்னால பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல? வீட்டில் தேவ பிரசன்னம் இருக்குதா? ஏன் சத்துருவின் கை ஓங்குகிறது? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டா என்று பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது எரேமியா 29:13, நீங்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேடினால் அவரை தேடுகையில் கண்டடைவீர்கள். நீ தேடிட்டு இருக்கும் போதே வந்துருவார். தேடுகையில் கண்டடைவீர்கள், அவர் உங்களுக்கு காணப்படுவார். என் வீட்டில் பிரச்சனை மேல பிரச்சனை, பலவீனத்து மேல பலவீனம், போராட்டத்தின் மேல போராட்டம் வரதா? உன் தூக்கத்தை மாற்றிவை, எல்லாரும் தூங்கட்டும், கொரட்டை விட்டு தூங்கட்டும். யாக்கோபே நீ தூங்கிறாத, ராகேல் தூங்கட்டும், லேயாள் தூங்கட்டும், யோசேப்பு தூங்கட்டும், மற்ற யாரும் தூங்கட்டும், யாக்கோபே நீ தூங்கிறாத. அப்பா சமூகத்தில் விழுந்து பிரசனத்துக்கா எழு. இது உனக்கு மாத்திரமல்ல, உன் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம், உன் சந்ததிக்கு ஆசீர்வாதம், உன் தலைமுறைக்கு ஆசீர்வாதம். எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. ஆண்டவர் நீங்க இருக்கணும். ஆண்டவர் தாவீதுடைய ஜெபத்தை பார்த்தீங்களா? என் குடும்பத்தில் தான், என் குடும்பம் தான் இந்த ராஜஸ்தானத்தில் இருக்கணும், இந்த ஐஸ் அப்படியா ஜெபம் பண்ணார்? இல்லை. ஆண்டவரே நான் எவ்வளோ நாள் இனி என் குடும்பத்து கூட இருக்க போறேன்னு தெரியாது, எனக்கு ஒரு மன தைரியத்தை கொடுத்துட்டீங்க, நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், உமது அடியனின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதி. ஆண்டவரே நான் வேற எதுவும் கேட்கல. ஆண்டவரே என் வீடு, வீடுன்னா கட்டிடம் அல்ல, அதற்குள்ளே நீங்கள் தந்த குடும்பம் உங்க முன்னாடி இருக்கணும். கர்த்தர் தாவீதுக்கு கல்வாரி காட்சியை காண்பித்து கொடுத்து எழுது தாவீதே என்னை எழுத வைத்தார். என்ன எழுத வைத்தார் தெரியுமா? ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய் அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். தாவீதே தலைமுறை தலைமுறையாக உன் வம்சத்திலிருந்து என்னை சேவிக்கும்படி நான் எழுப்புவேன். அதை நிலைநிறுத்த அதே தாவீதின் வம்சத்தில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். வீட்டுல பிரசனம் இல்லையா? எல்லாரையும் எல்லாரும் எலும்புன்னு சொல்லாதீங்க, அவங்களை எல்லாம் அடுத்தடுத்த ரூம்ல போட்டு நீங்க தனியா வந்துருங்க. உங்களுக்கு ரூம் இல்லையா? ஃப்ரெண்டு ஹால்ல வந்துருங்க, மொட்டை மாடி போயிருக்க, வெளியே வாங்க, உட்காந்துருங்க. அந்த டைம்ல அவர் வருவார் உங்க பக்கத்துல. யாக்கோபு பிந்தி தனித்திருந்த வந்து உட்காந்துட்டார். இதுக்குதான் யாக்கோவே நான் வெயிட் பண்ணேன். ஹா யாக்கோவே, நாளைக்கு இனி நாளைக்கு உன்னுடைய முடிவு இல்லை யாக்கோவே. இனி நீ இஸ்ரவேல், உன்னுடைய ஓல்டு சாப்டர் க்ளோஸ் ஆகுது, நியூ சாப்டர் ஓபன் ஆகுது. 2021 அநேகருக்கு புதிய சாப்டர் ஓபன் ஆகுது. அவர் துவக்குகிறவ நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஆமென் நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னொரு காரியம் அது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்றேன்.